பிரம்மாவின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போனார் ஜடாபாரமுடைய அந்த முடியை பார்க்கணும்னு போனார். வினாடிக்கு 100 கோடி மைல் போறார், வினாடிக்கு 100 கோடி மைல் மேல போயிட்டே இருக்கிறார். குருமா உச்சி தெரியவில்லை, ஏன்னா எல்லாம் எங்க பார்த்தாலும் வெட்டவில்லை. அப்போ தாளம்பூ வந்தது. தாளம்பூவே எங்க போயிட்டு வந்தேன்னா, நான் வந்து சிவன் உச்சிலேருந்து வந்தேன் போய் சொல்லியிருக்காரு. அப்போ சிவன் உச்சிலேருந்து வந்தேன், உச்சிலேருந்து வந்தேன்னு சொன்ன உடனே ஒரு வந்தார், பெருமா நான் உன்னுடைய உச்சியை முடியை பார்த்து விட்டேன், முடியை எப்படி பார்த்தேன், இது மாதிரி சாட்சிகள் ஒரு தாளம்பூ எனக்கு சொல்லுது, நான் இது சிவன் உச்சிலேருந்து வந்தேன். அதே அப்போ தான் சொன்னாரான், இந்த தாளம்பூ இனிமேட்டு என் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரான். என்ன காரணம், தாளம்பூ வச்சு பூஜை செஞ்சாக்கா எல்லாம் உள்ள இருக்க பாம்பெல்லாம் உள்ளே போயிடும், பாம்பு உள்ளே போகிறதுனால இப்படி ஒரு கதை கட்டி விட்டான். பாம்பு ஒரு தாளம்பு வச்சு பூஜை செய்கிற இடத்துல பாம்பு வரும் அந்த வாடகைக்கு. இப்படி ஒரு இப்படி ஒரு சிவபெருமானோடைய சாபத்துக்குள்ளானது தாளம்பு அப்படின்னு சொன்னார். ஆக பிரம்மாவும் தோல்வி, விஷ்ணுவும் தோல்வி, இருவருமே தலைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆசி பெற்று கொள்ளவேன்னு நினைவில்லை. எதுக்கு சொல்கிறாரு இந்த கதை எதுக்கு வந்தது என்றால், அந்த இந்த கதைக்கு சொல்வேன், நாங்கள் படித்தது இல்லை, அப்படியே பொதுமக்கள் பேசிட்டு இருக்கு செவி ஒலி வந்த செய்திகள் எல்லாம். அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நினைக்காமல் எல்லாவற்றுக்கும் பரம்பல் உண்டு உண்டு, நம்ம நம்மையும் படைத்தான், நம்ம செயல் நம்முடைய செயலுக்கும் அவன் தான் காரணம் நினைக்காமல் இது போன்ற குணக்கேடுகள் என்றால் நீ பெரியவனான் என்ற யான் என்ற கிருபம் கொண்டதனால் இருவருமே தோல்வடைந்தார்கள் என்பது இந்த கதை. அதான் சொன்னால் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து ரெண்டு பேருமே வர்றாங்க, ஏழு தளம் உருவன், இருவருமே வந்து சிவபெருமான் முன்னிருந்து கடைசியில் தோல்வடைந்தார். கடைசியில் என்ன சொல்ற, ஊழி முதல்வ ஜெய ஜெய வந்தன, ஜெயா முன்னே சொல்லக்கூடாதா, ரெண்டு பேரும் சொல்றேன், முன்னோனே ஊழி முதனா முதற் காரணமானவனே முதல்வனே, நீ வெற்றி பெறு வெற்றி பெற்று விட்டாய், எங்களால் முடியவில்லை, ஊழி முதல்வ ஜெய ஜெய வந்து ஜெயன்னா வெற்றி, முதல்வனே எல்லாவற்றுக்கும் முதல் காரணமானவனே நீ வெற்றி பெறுக வெற்றி பெறுகன்ன, இப்படி வாழ்த்த இப்படி இப்படி பாராட்டின உடனே வாழ்த்தின உடனே இப்படி புகழ்ந்தாங்க, ரெண்டு பேரும் புகழ்ந்திருக்கிறார். வலுத்தியங்கானா மலரடி என்ன, ஏன் முன்னேற்று வரையில் நீ உன்னுடைய திறமையை நம்பியிருந்த, நீ தோல்வி அடைஞ்சது பிறகு நீ என்ன வந்து ஊழி முதல்வ ஜெய ஜெய வந்து என்னை இப்போ பாராட்டு என்ன செய்வது, ஆக வலுத்தியங்கானா மலரடி என்ன, இப்படி சொல்லியும் இப்படி வந்து நீ உன்னை பாராட்டி பேச ஈசனை எல்லாம் இல்லை ஈசனை புகழ்ந்து பேசியும் திருவடியை பெற்ற முடியவில்லைனார். அது சிவபெருமானை கேட்டான், ஏன் உன்னுடைய காட்சியை நான் காணவில்லைனா, அவன் நான் வந்து மென்மையானவன், என்னுடைய திருவடியே மலர், வலுத்தியும் காணா இணையடி மலர்கள், திருப்பிக்கலாம், வலுத்தியும் காணா மலரடி இணைகள், வலுத்தியும் காணா இணை இணையடி மலர்கள், அப்போ திருவடி மென்மையானது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.